ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். வியூவோ மூலம் வெற்றிகளை காணும் மந்தனி ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பொன்பொருள் சேரும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டும் மறையும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொரு விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்கள் வகையில் மீன் விரோதமும் ஏற்படலாம். அவர்களிடம் இருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பதும் நல்லது. சிலருக்கு தடைப்பட்ட பண உறவு கிடைக்கக்கூடும். சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று கிடைக்கும். வழக்குகளில் வழக்கறிஞர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளை பிடிவாதம் பிடித்தாலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்ற நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் தெய்வ வழிபாடு நடத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். சிலருக்கு மாத இறுதியில் திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். கொடுமானவரை பயணத்தின் போது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதும் நல்லது. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அதிகாரிகளின் ஆதரவால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சக ஊழியர்களின் பணிகளை உதவியும் செய்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் வரும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானமும் அவசியம். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தடைபட்டு வந்த சுப நிச்சயங்களும் கூடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகமும் உங்களுக்கு கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம். செவ்வாய் என்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வரவும் பிரதோஷத்தன்று நந்தீஸ்வர அர்ச்சனைகளும் தேய்பிற சதுர்த்தி என்று விநாயகருக்கு வழிபாடு செய்து தந்தால் உங்களுக்கு அனைத்தும் நலம் பயக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.